Welcome to Good Effort Channel. Good morning, students. Nick, nama exercise 14.3 question number 1 paakalam. Carry out the following divisions. So, keela kuduthiruka expression nama divide pananum. Okay. So, 28x raised to the power 4. So, idha nama divide panna maadhiri eludhidalam. 28x raised to the power 4 by 56x. அப்படியும் நம்ம போட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 28-ஐயும் 56-ஐயும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த 28-56 டூ டேபிளில் நம்ம கட் பண்ணிடலாம். இது 1 டைம் 4-2s are 8, இது 2-2s are 4, பேலன்ஸ் 1, 8-2s are 16. ஸோ இது 1 டைம் 14 டேபிளில், இது 14 டேபிளில் 2 டைம்ஸ். ஸோ இங்கே 1/2. ஸோ இந்த 1-ஐ நான் இங்கே போட்டிருக்கேன், இந்த 2-ஐ இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே எக்ஸ் ரைஸ் த பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்போனண்ட்டில், எக்ஸ்போனண்ட் சாப்டரில் ஏ ரைஸ் த பவர் எம் டிவைடட் பை ஏ ரைஸ் த பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ ரைஸ் த பவர் எம் மைனஸ் என்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதே ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ரைஸ் த பவர் 4, எக்ஸ் ரைஸ் த பவர் 1 நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இங்கே நம்ம எக்ஸ், எக்ஸ் ரைஸ் த பவர் 4 மைனஸ் இங்கே 1. ஸோ 1/2 எக்ஸ் ரைஸ் த பவர் 4-1, 3. ஓகே. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து -36y³ டிவைடட் பை 9y² இருக்குது. ஸோ இதே நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி எழுதிடலாம். ஸோ 36y³ டிவைடட் பை 9y² இருக்குது. ஸோ இங்கே நம்ம கட் பண்ணிடலாம். 9 டேபிளில் நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 1 டைம், இது 4 டைம். ஸோ இங்கே -4 இருக்குது, -4. இங்கே y இருக்குது, y ரைஸ் த பவர் 3 இருக்குது, y³ இருக்குது, y² இருக்குது. ஸோ இதே எக்ஸ்போனன்ட் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி இங்கே பண்ண போகிறோம். ஸோ இங்கே y நம்ம போட்டலாம். கீழே வந்து பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது, எக்ஸ்போனன்ட் மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இங்கே 3-2. ஓகே. ஸோ 3-2, 1. -4, y. ஓகே. 1 நம்ம எழுத தேவையில்லை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3. 66PQ² R³ 66PQ² R³ பை 11QR². ஓகே. ஸோ இந்த 11-ஐ 16-ஐ நம்ம 11 டேபிளில் கட் பண்ணிடலாம். ஸோ இது 1 டைம், இது 6 டைம்ஸ். ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு 6 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே PQR இருக்குது, மேலே இங்கே QR மட்டும் இருக்குது. ஸோ நம்ம இங்கே P நம்ம ஃபஸ்ட்டு போட்டலாம். இங்கே Q-க்கு வந்து எக்ஸ்போனன்ட் 2 இருக்குது. இங்கே எக்ஸ்போனன்ட் வந்து நம்ம இங்கே 1 வச்சுக்கலாம். ஸோ Q-க்கு வந்து எக்ஸ்போனன்ட் 2-1. ஓகே. R-க்கு வந்து இங்கே மேலே வந்து 3, கீழே 2 இருக்குது. ஓகே. சேம் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கேயும் நம்ம போடுறோம். ஓகே. ஸோ 6PQ 2-1, 1 தான் வரும். ஓகே. ஆர் 3-2, 1. ஸோ ஆன்சர் வந்து 6PQR. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4. 34x³y³z³ டிவைடட் பை 51xy² x³ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 34x³y³z³ பை 51xy² x³ பண்ணிடலாம். நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஸோ இந்த 34-51 7 டேபிளில் கட் பண்ணலாம். ஸோ 17 × 2, 34. ஓகே. ஸோ இதை நம்ம 2 டைம்ஸ் நம்ம இதை கட் பண்ணிடலாம். இது வந்து 51 வந்து 17 × 3, 51. ஸோ இது 3 டைம்ஸ். அப்போ 2/3. ஸோ இங்கே எக்ஸ் ஒய் இசட் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஒய் இசட் இருக்குது, எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே எக்ஸ் எழுதிடலாம். இங்கே மேலே வந்து எக்ஸ்போனண்ட் வந்து 3 இருக்குது, கீழே வந்து நம்ம 1 வச்சுக்கலாம். ஸோ இங்கே -1. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒய்யில் வந்து மேலே எக்ஸ்போனண்ட் 3 இருக்குது, கீழே எக்ஸ்போனண்ட் 2 இருக்குது. இசட்டுக்கு வந்து எக்ஸ்போனண்ட் 3 இருக்குது, மேலே கீழே வந்து -3, மேலேயும் கீழேயும் 3 இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி போடுறோன்னா, ஏ ரைஸ் த பவர், ஸோ ஏ ரைஸ் த பவர் எம் டிவைடட் பை ஏ ரைஸ் த பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ ரைஸ் த பவர் எம் மைனஸ் என். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஓகே. ஸோ இங்கே வந்து பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால எக்ஸ்போனண்ட்டை நம்ம சப்ராட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ 2/3 எக்ஸ் ரைஸ் த பவர் 3-1, 2. இங்கே ஒய்க்கு வந்து 3-2, 1. இங்கே இசட்டுக்கு வந்து 3-3, 0.
இங்கே ஏ ரைஸ் த பவர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன்னு நம்ம படிச்சிருக்கோம் எக்ஸ்போனண்ட்டில். ஸோ இங்கே நம்ம திருப்பி வந்து ஆன்சரில் இந்த ஒன்னாக நம்ம கன்சிடர் பண்ணி திருப்பி ஆன்சர் எழுதணும். ஸோ 2/3 எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒய் ரைஸ் த பவர் ஒன் இருக்குது, ஸோ நம்ம ஒய் மட்டும் எழுதுனா போதும். ஸோ இதை வந்து ஒன் ஜே இசட் ரைஸ் த பவர் ஜீரோ இருக்குது ஒன், ஸோ ஒன்னோட மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ அதனால் இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து 12 a raised to the power 8 b raised to the power 8 divided by -6 a raised to the power 6 b raised to the power 4 இருக்கு. இதை நம்ம 12 a raised to the power 8 b raised to the power 8 divided by -6 a raised to the power 6 b raised to the power 4 ஆக நம்ம எழுதிடலாம். ஸோ நம்பர்ஸ் நம்ம இங்கே கட் பண்ணிடலாம். இது ஒன் டைம் மைனஸ் ஒன், இங்கே 2 times. ஓகே, ஸோ இங்கே 2/-1 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஏ வந்து சேம், பேஸ் வந்து சேமாக இருக்குது, எக்ஸ்போனன்ட் மட்டும் நம்ம இங்கே சப்ராட் பண்ணலாம். 8-6 பி வந்து பேஸ் வந்து சேமாக இருக்குது, ஸோ எக்ஸ்போனன்ட் நம்ம சப்ராட் பண்ணிடலாம். ஸோ 8-4, ஸோ 2/-1 ஏ, 8-6 2, பிக்கு வந்து எக்ஸ்போனண்ட்டில் 8-4 4. இங்கே 2/-1 இருக்குது, இதை நம்ம -2 மாற்றிடலாம். -2 a² b raised to the power 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.